சீரற்ற வானிலை காரணமாக கடந்த இரண்டு வாரங்களில் இடம்பெற்ற அனர்த்தங்களினால் ஐந்து பேர் பலியாகினர். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இதனை தெரிவித்துள்ளது. அதே நேரம் சீரற்ற வானிலையால் 12 மாவட்டங்களைச் சேர்ந்த 1143 குடும்பங்களுக்கு உட்பட்ட 4391 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனர்த்தங்களினால் இரண்டு பேர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 635 வீடுகள் பகுதி அளவிலும் 12 வீடுகள் முழுமையாகவும் சேதமடைந்துள்ளன. இதேவேளை எல்லையிலிருந்து நமுருகுல ஊடாக பசறைக்கு செல்லும் வீதியில் பயணிப்போர் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மரம் மற்றும் கற்பாறை சரியும் அபாயம் நிலவுவதால் குறித்த வீதி அண்மையில் மூடப்பட்டிருந்தது. எனினும் தற்போது சீரமைப்பு பணிகள் இடம்பெற்று குறித்த வீதி போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டுள்ள போதிலும் தொடர்ந்தும் சாரதிகள் அவதானத்துடன் செயற்படுமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக தெதிரு ஓயா நீர்த்தேக்கத்தின் 4 வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இதனால் குறித்த நீர்த்தேக்கத்தின் அருகில் மற்றும் அதன் தாழ்நில பகுதியில் வசிப்போர் அவதானத்துடன் செயற்படுமாறும் அந்த துணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 8 மாவட்டங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள புதிய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பதுளை, களுத்துறை, கண்டி, இரத்தினபுரி, மாத்தளை, கேகாலை, குருநாகல் மற்றும் காலி மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த மாவட்டங்களில் மண் சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் கண்டி, தில்தோட்டை, ஹேவாஹெட் பிரதான வீதியில் நாரன்ஹின்ன பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். குறித்த வீதியில் அபிவிருத்தி பணிகள் இடம்பெற்று வந்த நிலையில் இவ்வாறு மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் குறித்த வீதி சீரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாகவும் தமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை மேல் சபர்கமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் 150 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அதே நேரம் வடக்கு, வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குகிறார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களின் சில இடங்களிலும் 150 மில்லிமீட்டரிலும் கூடிய மிக பலத்த மழையும் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி, மாத்தறை மற்றும் மாத்தளை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழையும் ஏனைய பிரதேசங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழையும் பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் அடுத்து வரும் சில தினங்களில் வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் தாளமுக்க பிரதேசம் ஒன்று விருத்தி அடைகின்றது. ஆகையினால் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் எதிர்கால வானிலை எதிர்ப்பு கூறல்களை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கொழும்பு தொடக்கம் காலி ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துகள் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 55 முதல் 65 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கண்டித்தும் பாதிது ஊடாக மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு கூறியும் தமிழ் முற்போக்கு கூட்டணி பொகவந்தலாவையில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தது. பொகவந்தலாவை நகரில் முற்பகல் 10 மணி அளவில் ஆரம்பமான இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர்களான பழனி திகாம்பரம், வேலுசாமி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட கூட்டணியின் பல முக்கியஸ்தர்களும் பங்கேற்றிருந்தனர். அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உடனடியாக குறைக்கப்பட வேண்டும், பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன உரிமை, தொழில் பாதுகாப்பு என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டும், விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் உரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முன்வைத்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதிநிதிகள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். மலையக மக்களை பொறுத்தவரையிலே மிகவும் வளர்ச்சி கொண்டு
குன்றிய வருமானம் குன்றிய பிந்தைய மக்களாக இருக்கின்றார்கள். அந்த அளவு வருமானம் குறைந்திருந்தால் பொருளாதாரம் உடஞ்சு பிடித்திருந்தால் மலையத்தில் தான் அதிகமாக எழுந்திருக்கின்றது. பிறவைக்கு விரும்புகின்றோம். அதை ஜனாதிபதி புரிந்து கொள்ள வேண்டும். எனவே யதார்த்தம் தெரியவில்லை. ஒரு நாள் வந்து மக்கள் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. எனக்கு கேட்டால் இன்னைக்கு சாமாவில் விலைவாசி அதிகரிச்சு போகுது. மக்களுக்கு தாங்க முடியல. ஆகவே மக்கள் போராட்டம் மூலமாக தான் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பலாம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொரு இடமும் போராடிக்கிட்டு இருக்கோம். முழு இடமும் நாட்டையும் போராடுறோம். கட்டாயமாக எதிர்காலத்தில் சஜித் பிரேமதாச தலைமையில் அமைக்கிற அரசாங்கத்தில் மக்கள் நல்ல செய்ய கிடைக்கும். தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை மட்டுமல்ல, தோட்ட தொழிலாளர்களுக்கு இன்று பாரத்தை சுமக்க முடியாத அளவிலே பொருட்களின் விலை அதிகரித்திருக்கின்றது. அத்தியாவசிய பொருட்கள் அரிசி பருப்பு கிழங்கு வெங்காயம் எல்லா பொருட்களுடைய விலையும் அதிகரித்திருக்கின்றது. ஆகவே இவர்களுடைய நிலைமை இன்று பரிதாபகரமான ஒரு நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று அரசாங்கம் அமைச்சரவை ஒழுங்காக நடத்த முடியாதன் காரணமாக இன்று பொருட்களின் விலை யாரு வேணும்னாலும் கூட்டிக் கொள்ளலாம் என்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் வெகு விரைவிலே வீழ்வது நிச்சயம். இலங்கையினால் கொள்வனவு செய்யப்பட்ட மேலும் ஒரு தொகுதி ஃபைசர் தடுப்பூசியின் நாட்டை வந்தடைந்துள்ளது. அரசு மருந்தாக்கல் கூட்டத்தாபனம் இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைய 2,02,000 ஃபைசர் தடுப்பூசிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தை இன்று பிற்பகல் வந்தடைந்ததாக அரசு மருந்தாக்கல் கூட்டத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 2 வருடங்களில் அதிக அளவில் காடழிப்பு இடம்பெற்றுள்ளதாக சில ஊடகங்களில் வெளியான தகவல்களில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளது. மாவட்ட செயலாளர்களுக்கு எஞ்சிய வனப்பகுதிகளுக்கான அதிகாரத்தை வழங்கும் சுற்றுநிருபத்தின் ஊடாக பவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, அனுராதபுரம் மற்றும் பொலநறுவை ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் காடழிப்பு இடம்பெற்றுள்ளதாக அந்த செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருந்தன. எவ்வாறாயினும் குறித்த குற்றச்சாட்டு அந்த மாவட்டங்களின் செயலாளர்கள் நிராகரித்துள்ளனர். அதே நேரம் சட்டவிரோத காடழிப்பினை மேற்கொள்வதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு பிரதேச செயலாளர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சுற்றுலாத்துறையினருக்கு நாடு திறக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களது சுகாதார பாதுகாப்பு தொடர்பில் சர்வதேச தெளிவூட்டல்களை மேற்கொள்ளும் விசேட வேலைத்திட்டம் ஒன்றினை சுற்றுலா அமைச்சு ஆரம்பித்துள்ளது. இதில் பங்கேற்பதற்காக இந்தியா மற்றும் நோர்வே ஆகிய நாடுகளின் 10 ஊடகவியலாளர்கள் நாட்டை வந்தடைந்துள்ளனர். அத்துடன் எதிர்வரும் 2 மாதங்களில் மேலும் 22 ஊடகவியலாளர்கள் நாட்டுக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டை வந்தடைந்துள்ள ஊடகவியலாளர்களில் 8 பேர் வடக்கிற்கு விஜயம் செய்துள்ளனர். யுத்தத்திற்கு பின்னர் தற்போதைய நிலவரம் மற்றும் கொரோனா வைரஸ் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டதன் பின்னர் சுற்றுலாத்துறைக்கு சாதகமான காரணிகள் குறித்தும் அவர்கள் ஆய்வில் ஈடுபடுவார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் மேலும் 458 பேருக்கு COVID-19 தொற்று உறுதியாகியுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கமைய நாட்டில் இதுவரையில் COVID-19 தொற்று உறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 545,088 உயர்வடைந்துள்ளது. அதேநேரம் நாட்டில் COVID-19 தொற்றிலிருந்து மேலும் 271 பேர் குணமடைந்தனர். சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவு விடுத்துள்ள நாளாந்த புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி COVID-19 தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் மொத்த 515,183 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் 16,064 பேர் தொடர்ந்தும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை நாட்டில் மேலும் 15 COVID-19 மரணங்கள் பதிவாகியுள்ளன. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் நேற்று இந்த மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அரசாங்க தகவல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரையில் பதிவான COVID-19 மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 13,856 அதிகரித்துள்ளது. மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளை எதிர்வரும் 1 வருடத்துக்குள் நிவர்த்திப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமான ஜீவன் துண்டமான் தெரிவித்துள்ளார். கொட்டகலை பிரதேச சபைக்குட்பட்ட கிருஷ்ணஃபார்ம் KGK பாதை காப்பிடப்பட்டு மக்கள் பாவனைக்கு இன்று கையளித்த பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எனவே மக்கள் பொறுமை காக்குமாறு ராஜாங்க அமைச்சர் ஜீவன் துண்டமான் கோரிக்கை விடுத்தார். தோட்டுப்புறங்கள் இருக்க பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யாம இருக்குது. இரண்டாவது விஷயம் பொறுமையா இருங்க. சரி கட்டுவோம். நம்பிக்கையோட இருங்க. அபிவிருத்தி கட்டாயம் நடக்கும்.